இன்னைக்கு இந்த வீடியோவில் பருப்பே இல்லாமல் ரோட்டுக்கடை ஸ்டைலில் சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பெரியவங்க நல்ல பொடியாக கட் பண்ணது குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நீங்கள் வாக்கில் சேர்த்துக்கோங்க. இதுதான் சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை தரும். மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியில் வேக வெந்த தண்ணி விடும் அப்படிங்கிறனால அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5-6 விசில் நல்லா வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அது சாஃப்டாக குக் ஆகணும், அப்போ தான் வந்து வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். 5-6 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து லெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதில் உள்ள மீதம் இருக்க தண்ணியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம இட்லியில் தோசையில் ஊற்றி சாப்பிடும்பொழுது நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம். இதில் ஒரு வேக வச்ச தண்ணியை நம்ம இதிலே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இந்தமாதிரி நல்லா அதை மத்து வச்சு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவு இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ, இது ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் கன்சிஸ்டன்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு வந்து நான் திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். நம்ம பருப்பு எதுவும் சேர்க்கல இல்லையா, அதுக்காக சேர்க்குறோம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டு தாளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அப்படியே ரோட்டுக்கடை ஸ்டைலில் இருக்கும். சூடான இட்லியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தட்டு தட்டாக இட்லி காலியாகும். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தாளிப்பை அந்த கொதிச்சிட்டு இருக்க இந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இதில் இட்லி மாவு ஆட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்ன குழிக்கரண்டி அளவு மட்டும் புதுசான ரொம்ப புளிக்காத இட்லி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியும் புளிக்கும் அப்படின்னால நல்லா புளிச்ச மாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா சைட் டிஷ் வந்து ஒரு டேஸ்ட்டே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். இப்போ கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது, நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ரோட்டுக்கடை ஸ்டைல் தக்காளி சாம்பார். நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் செய்யணுன்னா பருப்பெலாம் வேக வச்சுட்டு இருக்கணும்னு தேவையில்ல. டக்குன்னு 5 நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை நைட்டு நீங்கள் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதே ரோட்டுக்கடை ஸ்டைலில் அதே வாசனையோட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.